ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து எப்படிடா இருக்கும் ஒரு பெட்டு வந்து ஹையர் பண்ணா அப்படின்னு சொல்லி தான் இதை பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது யார் தெரியுமா? பில்கேட்ஸோ இல்லை வந்துட்டு ஏதோ ஊருக்குள்ளே இருக்க விவசாயியோ அவங்களாம் கிடையாது. நல்லா சாப்பிட்டு எப்பயும் தூங்கிட்டே இருக்கிறான் பத்தியா, அவன் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தான் நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அப்பா அப்பா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்லை. கொடுது, தூங்குது, போகுது, வருது, ரிப்பீட்டு. இது ஏதோ பண்ணிட்டு இருக்கு ரெண்டு நாளா எங்கள் அம்மா இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்கிற பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அது என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. விஸ்கி என்ன தொங்கிருச்சு என்ன ஜி? இது மாப்பு மாதிரி இருக்குதுன்னு நினைச்சிட வேண்டாம். இது வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி தான். நாங்க வந்துட்டு ரெண்டிங் எ பெட் ஃபார் 24 hours சொல்லி ஒரு கண்டனை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால இந்த பெட்டை வந்து வாங்கிட்டு எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறோம். வீட்டில் தான் இருக்குது ஒரு 2 நாளாக. சாப்பிடுது, தூங்குது. இப்போ வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்திரிக்க மாட்டேது. எதையாவது நாயை பார்த்தாலும் பயந்துட்டு வந்துட்டு இந்த குழந்தைங்க அப்பா அப்பா தூக்குப்பா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து தூக்கெல்லாம் சொல்லுது. எதிர் பாரு, எந்திரிச்சோடனே தான் எல்லாம் நம்புகிறாங்க நீ நாய் கூட்டிகிட்டு. This is whiskey. Pura second pura. Palakna maapla. Very good. Enga chaalum padu thoongura whiskey nee anana. Thoongu nalla thoongu. Ona innum konja nerathila. தூங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை இவர் வாக்கிங் கூட்டிட்டு போய் உன்னை என்ன ரகலை பண்ண போறான்ட்டு. அதாவது வந்ததுலேருந்து இது பெட்டை விட்டு இறங்கவே இல்லை, கீழே வச்சாலும் படுக்க மாட்டேது. பெட்டிலேயே தான் இருக்குது வந்ததுலேருந்து. நான் தூங்க வேண்டிய பெட்டுடா இது, இது தூங்கிட்டு இருக்கு. இதுக்குன்னே இந்த பெட்டை விட்டுட்டாங்க எங்கள் அம்மா. சரி விட்டுரு, அதை நாயை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது வந்துட்டு சாப்பிடுது, தூங்குது, பால் குடிக்குது, சிக்கன் சாப்பிடுது, எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து எப்படிதான் இருக்கும் ஒரு பெட்டு வந்து ஹையர் பண்ணா அப்படின்னு சொல்லி தான் இதை பார்க்க போகிறோம். வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா விஸ்கிக்கு வந்துட்டு லண்டன்லேருந்தெல்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி வீடியோ ஃபேஸ் டைமில் பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ, ஹாய் கைஸ், ரைட் நவ் வி ஆர் வித் விஸ்கி. ஈவினிங் இதை வாக்கிங் கூட்டிகிட்டு வந்துருக்கோம். ஆட்டுக்குட்டின் நிம்மதி போயிட்டு இருக்கு.
கீழே இறக்கி விடாது, அப்படிதான் போடணும். தாகாணிமா ஏறி உட்காந்துருக்கு, ஆடு விற்கிற மாதிரி இருக்கு. பரத்து ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, கால பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்லா உடம்ப தேத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா துணி எடுத்து ஆட்ட புடி, எடுத்து துணிய கெளறிது முக்கவாசி ஆடு காவாசி நாயி. இப்ப வந்துட்டு பரத்தை வந்து விஸ்கி ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுனால பரத்தை விட மாட்டேது. சொல்லுங்க பரத், எப்படி இருக்கு? எனக்கே குளிருது, இது குளிராதான். இப்ப எங்க போறது? இப்ப ஏதாச்சும் நடந்து போனோம் போ, ஓடிடலாம் அப்படியே அனுச்சு. வேற என்ன பண்றது? குடி ஒரே மடக்கல குடிக்கணும் இந்நேரத்துக்கு. தலைவி சிங்கர் செல்சியாவோட தான் ரெண்டு நாளும் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு கச்சேரின்னு சொல்லிட்டு ஊட்டி போயிருந்தா. அந்த கேப்ல வந்து நாங்க எடுத்துட்டு வந்து இதை ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அந்த நாய்க்குட்டிய. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குட் ஃபேன்.